ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். நம்ம தூக்கி போடுற ஆயில் கேன், அதாவது கோல்டு வினராக இருக்கட்டும், சஃபோலாவாக இருக்கட்டும், ஃபார்ச்சூனாக இருக்கட்டும், எந்த ஆயில் கேனாக இருந்தாலும் அந்த ஆயில் கேனை யூஸ் பண்ணி இன்றைக்கி 5 different ரியூஸ் ஐடியாஸ், அதுவும் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் டைம் நிறைய பேர் வந்து கிராஃப்ட் அனுப்பிச்சிருந்தீங்க, ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கௌரி சங்கர் அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம பேங்கிள் ரியூஸ் ஐடியாஸ் வச்சு அந்த தோரணம் செஞ்சிருந்தோம், அதை அப்படியே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது சிஸ்டர். அதே மாதிரி சிவகாஞ்சனா அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு கட்டப்பை குச்சி ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம், நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம் அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் சிண்ட்ரல்லாஸ் க்ளோசெட் அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு அவங்களும் வந்து சாரியை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ணியிருந்தோம், கபோர்டு ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து செஞ்சு காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜமீரு நிஷா அப்படின்ற சிஸ்டர் அப்படின்ற டியர் வந்துட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பேக் ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம், அதில் வந்து செஞ்சு பார்த்துட்டு அதே மாதிரி இன்விடேஷன் கார்டும் அவங்க தான் வந்து செஞ்சு அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க டியர். நெக்ஸ்ட் வந்து விஜய் அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு பவுலும் ஒரு டம்ளரும் வச்சுருந்தா போதும் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணிட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இவ்வளோ மெயில்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ நீங்களும் நம்ம சேனல் இது மாதிரி பார்த்து செஞ்சிருந்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்க, மெயில் ஐடி அபோட் செக்ஷன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுது, பட் கொஞ்சம் உடம்பு முடியாததுனால, கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியலை. ஸோ வந்து இனிமேல் வந்து நான் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி கோல்டு வினர், அதாவது 5 liter கோல்டு வினர் கேன் இருக்குள்ள, அது தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நான் எப்படி வந்து கோடு போடுறேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணுறப்ப கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தியில் காமிச்சு ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து போக போக கத்தி அப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து கட் ஆகிடும், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணுறப்ப பார்த்து தயவுசெய்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க, ஏன்னா நம்மளோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துலயும் அதே மாதிரியே ஒரு மார்க் பண்ணிட்டு இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக கிடச்சிருக்க இது. இப்போ இதை வந்து எதுக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் கிளிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்தோன்னே வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்பான்ஜை வச்சு எந்த கலர் உங்களுக்கு பெயிண்ட் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி டிப் பண்ணி அடிச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம். இப்போ நான் அடிச்சு முடிச்சிட்டேன், இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஐடியா நம்பர் 2, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து இன்றைக்கி கோல்டு வினர் கேன் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்கனைசரை எல்லாருமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில். இப்போ நான் எப்படி வந்து லைன் போடுறேனோ அதே மாதிரியே லைன் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திருப்பியும் சொல்கிறேன், கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், நம்மளோட சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ அந்த மாதிரி கோடு போட்டு நல்லா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல, இவ்வளோ லேட் ஆகுது, தினமும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தினமும் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆகுது எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து கார்டன் டூர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்மளோட உணவுகள் சேனல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நம்மளோட உணவுகள் சேனல் தான், அதில் வந்து உணவுகள் பிளாக் அது மாதிரி நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். கார்டன் டூர் அதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நல்லா சிசர் வச்சு ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பிங்க் கலர் பெயிண்ட்டு அதே ஸ்பாஞ்ச் வச்சு தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு இது என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத லாஸ்ட்டில் காட்டுறேன். இது ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. ஐடியா நம்பர் 3, நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷனை வச்சு தான் நெக்ஸ்ட் ஐடியா வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா போர்ஷனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த கைப்பிடி கிட்டே இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். கத்திரிக்கோளில் கட் பண்ணாவே ஈஸியாக தான் இருக்குது, சில போர்ஷன் மட்டும் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லை வந்து ஸ்க்ரப்பரோ இருந்துச்சு, நல்லா நீட்டான ஸ்க்ரப்பர் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா டைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்ரூம் ஃப்ளோர் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெறும் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லை ஸ்க்ரப்பர்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, அதை அந்த மாதிரி அடியில் வச்சு
வச்சுட்டு நல்லா உள்ளன் நூலோ இல்லை நல்லா டைட்டான ஒரு கம்பியோ போட்டு நல்லா வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம டைனிங் டேபிள் துடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஃப்ளோர் வந்து சில பேர் கையாலே துடைப்பாங்க மாப் இல்லாமல், அது மாதிரி துடைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கிச்சனோட கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். துடைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வேணுங்கிறப்ப இதே மாதிரியே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு குச்சி மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டு நல்லா நீட்டாக வந்து கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் மாப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3-in-1 ஆர்கனைசராக இருக்கும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நல்லா இரும்பு நார வச்சு நல்லா கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பாத்ரூமோட அந்த செவர்லாம் இருக்குல்ல அதை தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து ஆயில் கேன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆயில் கேனில் நான் எப்படி வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரியே முன்னாடி ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல அந்த மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த சைடு போர்ஷன் மட்டும் கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வர மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து காட்டுறேன். ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லை வந்து நார்மலாக கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடிக்கிட்ட அந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டு அந்த ரெண்டு போர்ஷனையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மூக்கு வந்து எனக்கு மூக்கு மாதிரி வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து போட்டுக்கிறேன். எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் இப்படியவே விட்டுடலாம். ஒரு இது ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஃபுல்லாக வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதோட மூக்குக்கு வந்துட்டு பிங்க் கலர் வந்து அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கண் வந்து ஐப்ரோ வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதில் மண்ணை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு செடி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்ரூமில் ஹேங் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்கனைசர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் செடி தான் வச்சு நான் நம்மளோட மாடி தோட்டத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்னென்ன என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆர்கனைசர் நம்ம செஞ்சோம்ல அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் சிங்க்குக்கு கீழே இருக்கட்டும் இல்லை பாத்ரூம் அந்த கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது அழகாக ஹேண்டியாக கொண்டு போய் உங்கள் கிச்சன் சிங்க்குக்கு கீழே கண்டிப்பாக இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இடத்த அடைக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஃபெனாயில் அதுக்கப்புறம் விம் லிக்விட் இதெல்லாம் ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சானிட்டரி பேடாக இருக்கட்டும், ஷாம்பு சோப் எல்லாமே வச்சுக்கலாம். பாத்ரூமில் வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்க்குக்கு கீழே வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்கும். அடுத்தது இந்த ஆர்கனைசர் இது நிறையா எதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புக் ஹோல்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும் இல்லை உங்களோட இதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கசகசன்னு இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும். எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே செட்டாக எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அயன் பாக்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே அயன் பாக்ஸுக்குனே செஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு சூடாக வந்து இதை உள்ளே வைக்க முடியாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளோட அயன் பாக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. அடுத்தது கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி பூண்டு அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒரு 3 செட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அந்த புக் ஆர்கனைசர் செஞ்சோம்ல அதையே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பை ரெண்டு பக்கமும் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் கட் பண்ண மாதிரி இந்த சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கட்டப்பை குச்சியில் ஒரு மூடி வாட்டர் கேன் மூடியை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோங்க. இது ஏற்கனவே நான் ஒரு ஆர்கனைசரில் செஞ்சு வச்சிருந்தது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ரெண்டு ஸ்டிக் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸில் வரதில் முக்காவாசி கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி பாக்ஸ் ஆர்கனைசர் போடுங்க, மேக்கப் செட் ஆர்கனைசர் போடுங்கன்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் பேங்கிள், அடுத்ததில் வந்து செயின் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஹோலாக போட்டுட்டு அதில் வந்து இன்ஃபேக்ட் அந்த மாற்ற கம்மலாக இருக்கட்டும் இல்லை வந்து பின்னாடி நான் இது வைப்போம்ல அந்த கம்மலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு உங்களோட பவுடர் சோப்பு சீப்பு பொட்டு நெயில் பாலிஷு சீப்பு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியே இருக்கும். அழகாக அதை எடுத்து வச்சுட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அதாவது நிறையா வச்சுருக்கவங்க அதை யூஸ் பண்ண முடியாது. என்கிட்ட நிறையானா இல்லை நார்மலாக இருக்குது அதை ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வர வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.